அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, நாம் திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் எழுதிய அகவல் வரிகளிலிருந்து 365-66 ஆகிய இரண்டு வரிகளை பார்க்கலாம். புவிநிலை சுத்தமாம் பொற்பதிவி அளவி அவையுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. புவிநிலை, புவியின பூமி, இந்த நிலைபெற்று நிலை நிலைபெற்றக்கூடிய அந்த பூமியை சுத்தமாம், சுத்தமாக, கலப்பில்லாத, குற்றமில்லாமல், பவித்திரமாக, தூய்மையாக இறைவன் படைத்திருக்கிறான். பொற்பதி அளவி, பொன்மை பொருந்திய, பார்ப்பதற்கு அழகான அர்த்தம், அளவிட முடியாத பரப்பளவை, எவ்வளோ அளவு கொண்டு சரியாக இருக்கும் பூமியுடைய பரப்பளவை. இது வரைக்கும் விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க, தோராயமாக தான் சொல்லியிருக்காங்களே வேண்டி, அந்த அளவிட முடியாத அவையுற அதோடு பொருந்தி, அவையுற அதோடு பொருந்தி, பூமியோடு பொருந்தி அழகாக வகுத்த அழகு அழகு செய்து வகுத்திருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி இறைவன். இந்த பூமியின் தன்மையையும் அது இருக்கக்கூடிய நிலைமையையும் அதிலே சுயமான கலப்பில்லாத பவித்திரமாக விளங்கக்கூடிய பொன் போன்ற படிவங்களையும் அமைத்து, அதாவது தாது பொருட்கள்னு சொல்லுவோம், இதை பூமியின் ஒன்றா நிறைய தாது பொருட்கள் இருக்கலையா, இப்படி தாது பொருட்களையும் படைத்து அதனின்று பிரித்து பல பொருள்களையும் அமைத்து, அப்படி தாது பொருளை பிரிக்கும்போது அதில் பலவிதமான பொருள்கள்லாம் கிடைக்குது. இதை ஆய்ந்து அறிந்து ஆய்ந்து அறிந்து கொள்வதற்கான அற்புதமான தன்மைகளையும் அந்த பூமிக்கு கொடுத்து, பூமிக்கு மண்ணுக்குள்ளும் பொன்னையும் உருவாக்கி, மண்ணுக்குள் பொன்னையும் வைத்து உறவை உண்டாக்கி அதிலே மக்கள் மயங்கச் செய்து அந்த மயக்கம் தெளியக்கூடிய நியதியும் அருட்பெருஞ்சோதி இறைவன் தந்திருக்கிறார். அதாவது மாயை என்று சொல்லக்கூடிய இந்த பூமியில் வாழக்கூடிய மக்கள் பூமியில் இருக்கக்கூடிய பொருளையெல்லாம் பார்த்து மயங்கி, இது எனது இது எனது என்று, நான் எனது என்ற ஆசையில் மயங்கி அதிலே கட்டுண்டு விடாமல் இருப்பதற்காக தன்னுடைய அருளையும் தந்திருக்கிறார். அந்த அருளை யாரெல்லாம் காரியப்படுத்துகிறானோ, இதை தான் முதல் முதல்ல பேசும்போது சொல்ற, இறைவனோடு ஒன்றி இறைவன் நிலைமையை தவம் மூலமாக தவத்தின் தன்மையை தான் யார் உணர்கிறார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய தன்மை விளங்கும் என்பதை பழைய இதுக்கு முன்பாக அந்த வரிகளில் நம்ம பார்த்துருக்கோம். அதை இதை தெளிவாக சொல்கிறார். இந்த மயக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த மயக்கத்தை உண்டாக்காமல் தெளிவு தரக்கூடிய நீதியை அனுபவித்துக் கொள்ளுங்கள். பூமியில் வாழும் வரை இவற்றையெல்லாம் உங்களுக்காக படைத்திருக்கிறேன், இவற்றை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள். ஆனால் நான் இருக்கிறேன், அதாவது இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்ற தன்மையை இந்த இரண்டு வரிகள் வாயிலாக சொல்கிறார். இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் நமக்கு இதையெல்லாம் தந்திருக்கிறான், இவையெல்லாம் நாம் இருக்கும் வரை அனுபவித்துக் கொள்ளலாம். நாம் எப்போது இறைவனை சேர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்போது இவையெல்லாம் இந்த மாயிலிருந்து விடுபட வேண்டும். இந்த மாயிலிருந்து விடுபட்டால்தான் இறைவனை அடைய முடியும் என்ற தத்துவத்தை இந்த இரண்டு வரிகள் வாயிலாக விளக்கிறார். புவிநிலை சுத்தமாம் பொற்பதிவி அளவி அவையுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. மீண்டும் நாளை இரண்டு அகவல் வரிகளோடு உங்களை சந்திக்கிறேன். ஆர். பாஸ்கர சிவதாசன்.